ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் பெட்லர்ஸ். நான் வீரன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் பம்ப் எப்படி செட்டப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்கியிருக்க நம்ம ஏர் பம்ப் பார்த்திங்கன்னா ப்ளூ பெட்டோட BL108 தான். அக்வேரியம் ஏர் பம்ப்பு 3 வாட்ஸு, மேக்ஸிமம் அவுட் புட்டு பார்த்திங்கன்னா 1.5L. இதோடய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க பாருங்கள். 3 வாட்டு, 3.5 இது அவுட்லெட்டு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். கீழே ப்ளேஸ் பண்ணால் ஏரேஷன் ஒழுங்காக வராது. இதை மெயினாக பார்த்துங்க. இப்போ இதை தாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே நம்ம மோட்ரு கொடுத்துருக்காங்க. மோட்ரு எடுத்துடும் பாருங்கள், நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குதுன்னு. காம்பேக்டாகவும் நல்ல ஒரு பாடி, இதோட நல்ல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு போசாரிங்கன்னா, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஹையாக ஏர் வருது, கம்மியாக வருது. இது பார்த்திங்கன்னா பின்னாடி 4 ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ பெட்னு அவங்களோட பிராண்ட் நேம் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஒரே ஒரு அவுட்லெட்டு தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் இங்கே எங்கள் ஊரில். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டி கனெக்டரு, அடுத்து ஒரு கண்ட்ரோலரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு, இது ரெண்டு எடுத்துங்க. டி கனெக்டர் ஒன்று, கண்ட்ரோலர் ஒன்று. அதுக்கப்புறம் இதுமாரி ஒரு டியூப் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து ஒரு டியூப்பு, இது வந்து மோட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டோனோட ஒரு பெரிய சைஸ் டியூப்பு, இதான் நம்ம டேங்குக்கே விட போகிறோம். இந்த ப்ராப்பர் மெத்தடை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஏர் பம்ப் கூடிய சீக்கிரம் வீணாக போகாது. ஒரு 6 மந்த்ஸ் வர ஏர் பம்ப்பு 2 மந்த்ஸில் போயிடும். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஏர் பம்ப்பு ஒரு 6 மந்த்ஸ் இல்லை ஒரு 8 மந்த்ஸ் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். பாருங்கள், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை முதல்ல கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டி கண்ட்ரோலரில் சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதான் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஏரை டிவைட் பண்ணி தர போகிறது. நெக்ஸ்ட்டு எடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, அடுத்து நம்ம எடுக்க போகிறது இது நம்ம டேங்கு கூட போகிற ஏர் ஸ்டோனோட வித் டியூபோடு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இதை இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம டி கண்ட்ரோலரோட ஒரு டியூபோட கனெக்ட் பண்ண போகிறோம். கண்ட்ரோலோட வந்து இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோலர் வந்து எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இது ஏன் இந்தமாரி பண்ணுறேன்னா, இப்போ நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம். இதுமாரி டேரெக்டாக நார்மலாக இப்போ ஒரு டியூபோடு அப்படியே கொடுத்து ஏர் ஸ்டோனை போடுறோம், அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டோம். அப்படி போட்டால் நம்ம மோட்ரு கூடிய சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும். ஒரு 8 மாதம் 6 மாதம் வர வேண்டிய ஒரு மோட்ரு, ஒரு 2 மந்த்ஸு 1 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்பேர் ஆகி ரப்பர் புஷ் போயிடும். இப்போ இதுமாரி கனெக்ட் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகலாம். இதுமாரி கனெக்ட் பண்ணியாச்சு மோட்ரை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏர் ஸ்டோன் எடுத்து தண்ணியில் போட்டுருவோம். உங்கள் கண்ணு முன்னாடியே போடுறேன் பார்த்துங்க. நம்ம இது வாட்டர் வச்சுருக்கோம், ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம மோட்ரு ஆன் பண்ணிடலாம். இப்போ மோட்ரு போட்டுடலாம், ஏர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ தான் நம்ம மெயினான விஷயத்துக்கே வரப்போகிறோம். இப்போ ஏர் நிறையா வருதா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கண்ட்ரோலர் எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோலர் மூலமாகவும் கொஞ்சம் ஏர் வரும். இப்போ இந்த கண்ட்ரோலர் கொஞ்சமாக திறக்க திறக்க பாருங்கள், ஏர் நின்றுச்சா? அது ஃபுல்லாமே இப்போ பாருங்க, திருப்பியும் க்ளோஸ் பண்ணுறப்ப ஏர் வருது. நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஏர் வச்சுக்கிட்டு மிச்சம் ஏரையும் வெளில ரிலீஸ் பண்ண விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வர ஏரும் டஸ்ட்டாக வரும், பார்த்துங்க. இப்போங்க திருப்பியும் லேசாக இந்தமாரி லேசாகவும் வச்சுக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் அதிகமாகவும் வச்சுக்கலாம். அந்தமாரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ கப்பி ஃப்ரைலாம் இதில் விட்றீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவ்வளோதான். பார்த்துங்க, இந்தமாரி தாங்க கரெக்டாக கொடுத்துடணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். TN Petlers 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.